பத்தாவது கலை யோக நூல் யோக சாத்திரம். இங்க பாருங்க, யோகான்னு சொன்னோடனே எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க இந்த கையை காலை படிச்சு குனிஞ்சு நிமிந்து உருக்கி, இது யோகா இல்ல. அதுக்கு பேரு யோக ஆசனம். ஆசனம் வேற, யோகா வேற. யோகாங்கிறது தெரிஞ்சுக்கலாம், எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேரு யோகாங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, எட்டு ஒன்று சேர்ந்தா யோகம். யோக சாஸ்திரத்துல இது எட்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க. யமம்னா என்ன? எதையெல்லாம் செஞ்சா உடம்புக்கு சக்தி குறையுமோ, உடம்புக்கு தெம்பு குறையுமோ, மனசு பாதிக்குமோ, கஷ்டமா இருக்குமோ, அதையெல்லாம் நிறுத்துறதுக்கு பேர் தாங்க யமம். தண்ணி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, நைட்டு தூக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. அதாவதுங்க, அதாவது நம்ம உடம்புங்கிறது ஒரு மண்பானை மாதிரி. இதுல 50 ஓட்டை இருக்கு. நீங்க நான் யோகா செய்யறேங்க, மூச்சு பயிற்சி பண்றேங்க, தியானம் பண்றேங்க, நான் வந்து உதவி செய்யறேங்க, சர்வீஸ் பண்றேங்க, நான் ரொம்ப நல்லவங்க, பொய்யே சொல்ல மாட்டேங்க, ஆனா நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா 50 ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டை அடைக்காம ஃபில் பண்ண முடியாது. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு பேர் தான் யமம். எந்தெந்த காரியமெல்லாம் செஞ்சா உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு உசுருக்கு சக்தி குறையுமோ, அதையெல்லாம் நிறுத்தணுங்க. இதாங்க யமம். யமம்னா முதன் முதல்ல எது செய்யணுங்கிறது கிடையாது, செய்யக்கூடாதுங்கிறத யமம். ரெண்டாவது யோகா, ரெண்டாவது நியமம். நியமம்னா எதை செய்யணுங்கிறது. நல்ல காரியம் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இந்த மாதிரி நிறையா. இது மட்டும்தான் இல்லை, வாக்கிங்கு, நல்லா மென்னு சாப்பிட்றது, பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது, பிரசவத்தை பயன்படுத்த பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் நியமம், கெட்ட காரியமெல்லாம் யமம். அப்போ முதல்ல செய்யக்கூடாதெல்லாம் நிறுத்துறாங்க, அதுக்கப்புறம் செய்யக்கூடியதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை தான் ஆசனம். நீங்கெல்லாம் வழக்கமாக டிவியில் பார்க்குறீங்க, இந்த இது நோட்டீஸில் பார்க்குறீங்க இல்லையா, கையை காலை மடித்து நிமிந்து குமிஞ்சு, அதுக்கு பேர் யோகா இல்லை, ஆசனம். இது மூணாவது. இது உங்களுக்கே தெரியும், நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா பிராணாயாமம். பிராணாயாமம்னு என்னென்னா மூச்சு பயிற்சிங்க. நிறைய மூச்சு பயிற்சி இருக்கு. நாடிசுதி, பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சூசனக்கிரியா, வாசியோகம், அனுலோமா, விடுலோமா, இப்படி கும்பகம், ரேசகம் அப்படின்னு நிறைய டைப்பு மூச்சு பயிற்சி இருக்கு. இது எல்லாமே பிராணாயாமம் தான். அதாவது உடம்பில் உள்ள மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் பிராணாயாமங்க. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் தெரியுங்களா, 5 இந்திரியங்களை மறந்த நிலையில் இருந்தீங்கன்னா பிரத்யாகாரங்க. அது என்ன 5 இந்திரியங்களை மறக்கிறதுன்னு கேட்டா, கண்ணு முழிச்சிருக்கும் ஆனா தெரியாது, காது இருக்கும் கேட்காது, தொட்டா உணராது. எங்க இப்ப எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு கேட்பீங்க. எங்க நம்மளா அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல வீட்டுல உட்காந்துருப்பீங்க, ஏதோ நினைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க, அப்படியே காதிருப்பீங்க. உங்க முன்னால யாராவது கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க, பார்த்துருக்கே மாட்டோம். திடீர்னு எப்ப வீட்டுக்குள்ள போனேன் அப்படின்னு கேட்போம். ஏ குருடா, நீ முன்னாலதான் போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் நம்ம சொல்லுவோம், பாரு என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப நம்மளை மறந்த நிலையில கண்ணு இருக்குது தெரியலையா. சில நேரத்துல கார் ஓட்டிட்டு இருப்போம், பின்னால ஒருத்தன் லாரிக்காரன் அப்படின்னு ஆறு அடிச்சிருப்பான், அதை கூட பார்க்காம வேலை ஓட்டிட்டு இருப்போம். கூட்ட இருக்கிறவங்க அறிவு இருக்க, உனக்கு அவங்க ஆறு அடிக்கிறான், ஒதுக்கி விளையாட மாட்டியானா, யாரு என்ன அனுப்பப்போம், லாரி வரும் பின்னால. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னமோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு. சில நேரத்துல ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், முக்கியமான சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது கூப்பிடுவாங்க, நம்ம திருப்பி கூட பார்க்க மாட்டோம். ஏய் ஏய் என்ன கூப்பிட்டு இருக்கிற திருப்பி பார்க்க மாட்டேங்கிறேன், அங்கே பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ நீங்களே கேவனிங்க, நம்ம அறியாம சில நேரத்துல பண்றோமா. இதை பயிற்சியாக செய்வதற்கு பேரு பிரத்யாகாரங்க. பிரத்யாகாரம் என்னன்னா தியானங்களில் உட்கார்ந்துருக்கணும், கண்ணு திறந்திருந்தாலும் பார்க்க கூடாது, காது கேட்க கூடாது. உடனே சில பேர் பிரத்யாகாரத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு, இட்லி குழம்பு நல்லா இருக்கு, சாம்பார் வாசிக்குது, அள்ளிக்கு போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நீங்க இல்லைன்னு அர்த்தம். நான் தியானம் பண்ணும் பொழுது வாசம் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க தியானமே பண்ணலன்னு அர்த்தம். இல்லை பிரத்யாகத்துக்குள்ளே போல அப்புறம் தியானத்துக்கு போறது. முதல்ல யமங்க, செய்யக்கூடாது. அப்புறம் நியமம், செய்யணும்.
அதுக்கப்புறம் ஆசனம் கொஞ்சம் உடம்ப ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் மூச்சை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐந்து இந்திரியங்களை மறக்கிறது பிரத்யாகம் சரி அடுத்த ஸ்டேஜ் தாரணை தாரணைன்னா இவருங்க அஞ்சு இந்திரியங்களை மறந்துட்டு முதல்ல பிரத்யாகாரம் சொன்ன இல்லையா அதுல அஞ்சு இந்திரியில மறந்துடலாம் ஆனா என்ன வேணா யோசிக்கலாம் கட்டதெல்லாம் யோசிக்கலாம் எண்ணங்களுக்கு தடை இல்லை ஆனா தாரணை என்ன தெரியுமா ஐந்து இந்திரியங்களை மறந்து கண்டதெல்லாம் நினைப்பாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருந்தா தாரணை ஒரு கடவுள் ஒரு குழந்தையின் முகம் ஒரு ரோஜா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டுமே மாறி பிசினஸ் குடும்பம் அப்படி அப்படிலாம் யோசிக்காம ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருந்தா இதுக்கு பேரு தாரணை தியானம் தெரியுமா அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டா தியானம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர முடியுங்க எடுத்துல தியானம் எல்லாம் வராது அப்ப தியானம் என்ன ஐந்து இந்திரியங்களை மறந்து மூச்சை ஒழுங்கு பண்ணி உடம்ப ஒழுங்கு பண்ணி கெட்ட விஷயத்தை செய்யாம நல்ல விஷயம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஆசிரமம் எல்லாம் பண்ணிட்டு ஐந்து இந்திரியங்களை மறந்து எதையுமே நினைக்காம 12 வினாடி இருந்தா ஒரு தியானங்க 2 மணி நேரம் இருந்தா சமாதி சமாதினா சாவு இல்ல அது தியானத்தின் உச்சகட்ட நிலை யாராவது சமாதி நிலைமைக்கு போனவங்க இருந்தா என் பக்கத்துல வாங்க முந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் ஆமாங்க யாரு தியானத்துல உச்சகட்டத்துக்கு போறீங்களோ உங்க பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு விபூதி வாசம் அடிக்கும் அவங்க விபூதியும் பூசிக்க மாட்டாங்க ஆனா விபூதி வாசம் அடிக்குங்க இது பேர் விபூதின்னு நிலைமை அது ஒரு இடம் இருக்கு விபூதின்னு பேரு அதாவது இப்பெல்லாம் யார்ட்டையும் பேசுறதே இல்லைங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே நல்லவங்களா கண்ணா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்றது இருக்கு சில பேர் பக்கத்துல பார்த்தாலே கிருகிருன்னு இருக்கும் அப்படியே ஏன்னா ஆள் சரியில்லைங்கிறது தெரியும் பேசும்போது ஐயா வாழ்க்கை கொல்லப்படுது உங்களை ஆளு பேசிட்டே இருப்பாங்க உள்ள இருக்கிறது தெரியும் வாய்தான் பேசுது உள்ள இல்லை போட்டிருக்குன்னு யாரும் சொல்லலாம் வேண்டாம் அந்த ஃபீல் கொடுக்கும் ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி தியானம் சமாதி எல்லாம் நடந்தாதான் அந்த ஃபீல்ல கொண்டு வர முடியுங்க ஸோ இவரை புரிஞ்சுக்குங்க யோகம் அப்படிங்கிறது 8 விதம் யமம் செய்யக்கூடாதது நியமம் செய்யக்கூடியது ஆசனம் இந்த யோக ஆசனங்கள் பிராணாயாமம் மூச்சு பேச்சு பிரத்யாகாரம் அஞ்சிருந்திருந்தை மறக்கிறது தாரணை ஒரு விஷயத்தை மட்டுமே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது தியானம் அதையும் மறந்து 12 வினாடி இருக்கிறது 2 மணி நேரம் மறந்துருந்தா அதுக்கு பேரு சமாதி இந்த 8 நிலைகளை கற்றுக் கொடுப்பதே யோக சாத்திரம் இது 10வது கலை யோகா அடுத்தது